சென்னையில் பொதுமக்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து வழங்க நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விற்பனைக்கான சிறப்பு கவுண்டர்கள் நாளை முதல் செயல்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ரெம்டெசிவிர் மருந்திற்கு வெளி மார்க்கெட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் தமிழக மருத்துவ பணியாளர்கள் கழகம் தரப்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஏப்ரல் 26 முதல் மருந்து விற்பனை தொடங்கியது. ஆனால் ஏராளமான மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் வாரத்திற்கு 26,000 வயல்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு நாளைக்கு 7,000 வயல்கள் அனுப்ப வைக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவுவதால் தமிழக முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 20,000 வயல்களை அனுப்ப வைக்கும்படி கோரிக்கை வைத்தார். மேலும் ஒரு கட்டத்தில் அதிக கூட்டம் இருப்பதால் தமிழக அரசு கோவை, சேலம், திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட இடங்களுக்கும் இந்த மருந்தை அனுப்பியது. இருப்பினும் சென்னையில் கூட்டம் குறையாததால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் இருந்து நாளை முதல் விற்பனை செய்ய மருத்துவ பணியாளர்கள் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மருந்து வாங்க வருவோர் 5வது நுழைவு வாயிலில், அதாவது மயிலேடி பூங்கா வழியாக நுழைந்து மருந்து வாங்கிவிட்டு 4வது நுழைவு வாயில் வழியாக வெளியேறும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்துள்ளனர். நான் மண்டே அன்னைக்கு வந்தேன். மண்டே நைட்டு வந்து பேர் கொடுக்கலான்னு வந்தேன். அன்னைக்கு இல்லைன்றாங்க. டியூஸ்டே அன்றைக்கி பேர் கொடுத்தேன். டியூஸ்டேலேருந்து 3 நாளாக தொடர்ந்து வந்துருக்கிறேன். ஆனால் டெய்லி 10வது லிஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு 10 மணிலேருந்து இங்கே இருக்கோம். எங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. இன்னும் மருந்து கிடைக்கல. எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, எல்லோரும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த நோயால். எல்லாருக்கும் மருந்து கொடுத்து எல்லாரும் இந்த நோயிலேருந்து காப்பாற்றணும்னு இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறோம். எல்லாம் ஒரு உயிர் வந்து ரொம்ப சீப்பாக டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் இறப்பு இருக்கிறது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. யாருக்கும் எந்த வழியும் இல்லை. தயவு செஞ்சு எல்லா மக்களையும் காப்பாற்றுங்க. இதனிடையே நாளை காலை 9 முதல் நேரு விளையாட்டு அரங்க மையத்தில் விற்பனை செய்யப்பட உள்ள ரெம்டெசிவிர் மருந்து தினசரி 300 நபர்களுக்கு வழங்க முழுவீச்சில் பணிகள் நடப்பதால் கூட்டம் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.